சும்மா மண்ணு மண்ணுனு புலம்பிட்டு இருக்காதம்மா. மண்ணு தான் முக்கியம். நான் என்ன எடுத்து படிக்க வச்சீங்க? முதல்லே பத்தேக்கர் வச்சு தான் உன படிக்க வச்சோம். இன்ன விய வியனா நடுவுல தான் நிக்கணும். அப்புறம் எதுக்கு யார் நடிக்கல் படிக்க வச்சீங்க? ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்த்துட்டு இருக்கானோ? உன் கூட படிச்சவளா இப்படிதான் வெளிநாடு போகணும்னு அப்பன் சொத்த பெரியமான பாக்குறானா? சும்மா புரியாம பேசாதம்மா. பைலட் ட்ரைனிங்லாம் ஆஸ்திரேலியா படிச்சாதான் மரியாதை. நம்ம நாட்டுல படிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னவோ பண்ணுங்க. நீ ஆச்சு உன் அப்பன் ஆச்சு. மா அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்குதுப்பா. பைலட் ஆகணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே லட்சியம்ப்பா. பெரிய ஆளான உடனே என்ன சாமி ஆகணும்? அப்பா மாதிரி விவசாயி ஆகணுமா? இல்ல. டாக்டர்? இல்ல. இன்ஜினியர்? ஆகாசத்துல பறக்கணுமா? கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும்ப்பா. மத்த செலவெல்லாம் கூட நான் பார்ட் டைமா வேலை செஞ்சு பாத்துக்கிறேனுப்பா. ஆகாசத்துல பறந்தாலும் சோறு மண்ணில இருந்து தானே கண்டு கிடைக்கும். எவ்வளவு கண்ணு வேணும்? ஒரு 10 லட்சம் ஆகும்பா. பைத்தியமா உங்களுக்கு? இருக்கிற 10 ஏக்கரை விற்க போறீங்களா? 10 ஏக்கரை விற்கிறதா யாரு நீ சொன்னா? ஏக்கராவுக்கு 2.5 லட்சம் கொடுக்கலன்னு அந்த புரோக்கர் சொன்னால. 5 ஏக்கரை விற்றாலே போதும். பையன் ஆசைப்படுறாங்க. வணக்கம் அன்பு நேயர்களே, நிலம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் இப்போது நம்ம கூட இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? The one and only பசுமை பச்சை முத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. அந்த்ரோ கிரிஜா, உங்க பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றத மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க. தடுக்கி விளையாட தூரத்துல ஸ்கூலு, காலேஜு, ஆஸ்பத்திரி இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணி இல்லைங்களா? கண்டிப்பா சார். வெறும் 10 அடி ஆழத்திலேயே தண்ணி இருக்குது. வேற எங்கேயாவது 10 அடியில் தண்ணி இருந்தா கலக்கால எப்படி போடுவீங்க? வா நான் சொல்றேன். நான் நெசத்தான சொன்னேன். அண்ணா நலவிக்க பாட்டு வந்திருக்கேன். வணக்கமுங்க. வாங்க விவசாயி, என்ன விஷயம்? என் நிலத்துல ஒரு 5 ஏக்கரா விக்கணுமுங்க. நல்லா இருக்கிற நிலத்தை 1000 விக்கணும். ஏக்கராக்கு 2 லட்சம் தரங்க. ஒரு பிளாட்டு ஃப்ரீயா தரேன். யோசிச்சு சொல்லுங்க. சரிங்க, நீங்க கிளம்பலாம். உங்க பேரு தானுங்க? என் பேரும் பச்சைமுத்து. ஆனா நான் விவசாயிங்க. ஏனுங்கண்ணா விவசாயத்தை விட்டு போட்டீங்களா? பையன் வெளிநாடு போறானுங்க. பையன் என்ன படிச்சிருக்கிறான்? ஏரோநாட்டிக்கல டிப்ளமோ முடிச்சிருக்கேங்கண்ணா. ஏரோ என்ன கருமாந்திரம். ஆனாங்க இப்பெல்லாம் அந்த ரேட்டுக்கு போறது இல்லைங்க. என்ன ஏக்கராக்கு 1 லட்சம் தரலாம். 10 லட்சம் ஆகும்பா. 10 ஏக்கரா விற்கணுமா? சரிங்க கொடுத்துறேங்க. ஆனா ஒண்ணு, வீட்டோடு சேர்த்து கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நாட்டு போடணும் இல்லைங்களா? ஓட்டு வீடு இருந்தா நல்லாவா இருக்கும். யோசிச்சு சொல்றானுங்க. ஏனுங்க என்னென்னவோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. இன்ஜினியர் போய் பாருங்க. எங்க நிலத்தை ஏன் சார் அளக்குறீங்க? நீங்க தான் லேண்ட் ஓனரா? இங்க சிறப்பு பொருளாதார மண்டல ப்ராஜெக்ட் வந்திருக்கு. 8 லேண்ட் ரோடு போட போறாங்க. அதனால கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க. பயப்படாதீங்க, உங்க இடத்துக்கான வேல்யூ கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? என்ன ஏக்கருக்கு 50,000 ரூபாய் தருவாங்க. நீ யாரியா எங்க நிலத்துக்கு பேச? மா கவர்மெண்ட் ஸ்டாப் விட்டு மரியாதை பேசுமா. பேசி நீ அம்மாவை கூட்டு போமா. எல்லாமே ரியல் எஸ்டேட் காரன் கூட 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான் சார். அவன் கொடுப்பான் சார், கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்படி எத்தனை விவசாயிகளோட நிலங்களை சார் பிடிங்கிருப்பீங்க? எல்லா நிலத்திலையும் தார ஊத்திட்டீங்கன்னா எதா சார் சாப்பிடுவீங்க? நாங்க என்ன சார் செய்ய முடியும்? கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதானே செய்ய முடியும்.
பத்து லட்சம் வீட்டோட சேர்த்து குடுக்கறதா இருந்தா அதனால கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க. என் பிள்ளைய போல பாத்துக்கிட்டேன், தார பூச போறாங்கள. அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க சாமி. மேட்டுப்பாளையம் பக்கத்தில் 2 ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்குங்களாம்ப்பா. என்னதான் ஆகாசத்திலே பறந்தாலும் சோறு மண்ணில் இருந்தானுப்பா கிடைக்குது. முதல்ல விவசாயத்தை பார்த்துக்கிறானுங்கப்பா. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளந்தும் உளவே தலை.